ஹலோ நண்பர்களே, குவைத்ல இருந்து 30,000 நபர்கள் ஒரே மாதத்தில் வந்து வெளியேறியிருக்காங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை குவைத்தினுடைய பப்ளிக் அதாரிட்டி ஆஃப் மேன் பவர் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதே போல் குவைத்தில் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் மூலமாக மெடிக்கல் உதவிகளை செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து 2015 வந்து தொடங்கியிருந்தாங்க. அந்த திட்டம் தொடங்கப்பட்டதுலேருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட 4,500 ஆக்சிடென்ட்ஸை வந்து இந்த ஹெலிகாப்டர் மூலமாகவே வந்து குவைத் அரசு வந்து செஞ்சுருக்காங்க. அது சம்மந்தமாக வந்து ஒரு சில அப்டேட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு குவைத்தை விட்டு வெளியேறிய அந்த 30,000 நபர்கள் யார், எதற்காக வெளியேறியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து பார்த்துருவோம். பப்ளிக் அதாரிட்டி ஆஃப் மேன் பவர் வந்து செப்டம்பர் மாதம் மற்றும் அக்டோபர் மாதம் ஒரு புள்ளி விவரத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த புள்ளி விவரத்தில் குவைத்தில் இருக்கக்கூடிய மொத்த காதி மிசாவினருடைய எண்ணிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா 636,000 நபர்களுக்கு மேலே காதி மிசாவினர் வந்து குவைத்தில் இருந்ததாக ஒரு கணக்கு வந்து கொடுத்தாங்க. அடுத்ததாக அக்டோபர் மாதம் வந்து அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் ஒரு கணக்கு வந்து வெளியிட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா 606,000 நபர்கள், கிட்டத்தட்ட 30,000 நபர்கள் ஒரே மாதத்தில் வந்து ட்ராப் ஆகியிருக்காங்க. ஒரே மாதத்தில் வந்து குவைத்தை விட்டு வெளியேறியிருக்கிறதா அதிகாரப்பூர்வமாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. குவைத்தில் 30,000 நபர்கள் ஒரே மாதத்தில் வெளியேறியிருக்கிறது குவைத்தியலுக்கு மத்தியில் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. பப்ளிக் அதாரிட்டி ஆஃப் மேன் பவருக்கு சிலர் வந்து ரிக்வஸ்ட்டே வச்சுருக்காங்க. அதாவது நம்முடைய நாட்டு சட்டத்திட்டங்களை வந்து ஒரு அவர்களுக்கு ஆதரவாக வந்து மாற்றணும், பல நாடுகள் வந்து தொழிலாளர்களுக்கு ஏதுவான சட்டங்களை வந்து வச்சுருக்காங்க, நம்முடைய நாட்டில் வந்து இன்னும் சட்டங்கள் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரியாக சில குவைத்திகள் வந்து பப்ளிக் அதாரிட்டி ஆஃப் மேன் பவருக்கு வந்து ரிக்வஸ்ட்டும் வைத்திருக்காங்க. அடுத்ததாக குவைத்தில் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் மூலமாக மெடிக்கல் ஹெல்ப்பை வந்து பண்ணக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து 2015 குவைத் அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த திட்டத்தின் அடிப்படையில் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 4,500 ஆக்சிடென்ட்ஸ்க்கு வந்து இந்த ஹெலிகாப்டர் மூலமாக வந்து உதவிகள் சென்றடைஞ்சிருக்கிறதா குவைத் வந்து பெருமையாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக குவைத்தினுடைய இந்தியன் எம்பசியில் தீபாவளி செலிப்ரேஷன் டயத்தில் கூடிய கூட்டத்தில் ஒருத்தருக்கு வந்து கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறதால தற்பொழுது குவைத்தினுடைய எம்பசியினுடைய வேலைகள் வந்து தொய்வடைஞ்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் அந்த நபரை வந்து தற்பொழுது தனிமைப்படுத்தலுக்கு வந்து உட்படுத்தியிருக்கிறதாகவும் வந்த நபர்களையும் வந்து சேஃபாக இருக்கும்படி குவைத்தினுடைய இந்தியன் எம்பசி சார்பாக வந்து கேட்டிருக்காங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புறேன். தொடர்ந்து குவைத் பற்றி செய்திகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. பயணம் சார்ந்த நடைமுறைகள் ஏதாவது தேவைன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.